எல்லாருக்கும் வணக்கம். நான் முன்னாடியே சொன்னேன் ஆரியாகிட்ட, மச்சா நான் பேசும்போதும் அவங்க கிட்ட சொல்லி கைத்தட்ட சொல்லு, மெசேஜ் பண்ணான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, கொஞ்சம் பேசும்போது கைத்தட்டுருங்க. தேங்க்யூ ஆரியா. எனக்கு ஃபோன் பண்ணி என்ன மச்சா எங்கே இருக்க அப்படின்னு கேட்டேன். நான் சும்மா தான் மச்சா, வீட்டில் தான் இருக்க, ஷூட்டிங்லாம் இல்லைன்னு. அப்போ வந்து இங்கே கொஞ்ச நேரம் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். சரி ஓகே அப்படின் தான் வந்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு என்னை நிறைய பேர், நான் ஆர்யா பற்றி சொன்னோன்னா நிறைய பேர் என்னை வந்துட்டு இப்போ கூட, நான் இப்போ ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா டபுள் ஹீரோ சப்ஜெக்டுக்கு நிறைய பேர் கூப்பிட்டாங்க, கெஸ்ட் ரோலாக நிறைய பேர் கூப்பிட்டாங்க. நான் எதுக்குமே போனதில்லை, எந்த ஃபங்க்ஷனும் போனதில்லை, நடிக்கவும் போனதில்லை. அப்படியே நான் அப்படி தனி ட்ராக்காக ஒன்று நடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன் ஆர்யாகிட்ட, மச்சான் நீ பாஸ்ங்கிற பாஸ்கரன் டூ பண்ணாலும் இல்லை நீ எது பண்ணாலும் கூப்பிட் நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு உண்மையிலே ஒரு நட்பு, உண்மையான ஒரு நண்ப அப்படின்னு சொல்லணுன்னா அது ஆரியாவை வந்துட்டு நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா நான் காமெடினா இருக்கும்பொழுதே எக்ஸசைஸ் பண்ணு, சைக்கிளிங் பண்ணு, ஸ்விம்மிங் பண்ணுன்னு என் உயிரை எடுத்து ஏதோ ஒன்று பண்ணாலும் ஒரு ஹீரோ மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லேயும் அந்த பாஸ்ங்கிற பாஸ்கரில் ஃபுல் லென்த்து கொடுத்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணது ஆரியா தான். ஸோ ஆரியாவுடைய எந்த ஒரு நல்ல விஷயம், எந்த ஒரு என்ன சொல்கிறது படம் எதுவாக இருந்தாலுமே அங்கே என்னுடைய அன்பும் என்னுடைய ஆதரவும் கண்டிப்பாக இருக்கும். இந்த படத்தை எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்க. ஏன்னா ப்ரொடியூசராகவும் ஆரியா அதில் இன்வால்வ் ஆகி நிறைய காசு செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஏலியன் கதை, நான் கூட ஆரியாட்ட சொல்லுவேன் பாசங்க பண்ணும்போது, மச்சான் நீ பண்ணுற எக்ஸசைஸ்க்கு உன்னுடைய உடம்புக்கு நீ எல்லாம் அர்னால்டு மாதிரி துப்பாக்கி ஏற்றி யாருனா சுடணும், கும்பகோணத்தில் என் கூட சேர்ந்து காமெடியெல்லாம் நடிச்சுட்டு இருக்கேன் மச்சான் அப்படின்னு சொல்லி நான் ஆரியாட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு இந்த கேப்டன் படத்தில் ஏதோ மிலிட்ரின்னு ஒன்று ஆர்மின்னு சொன்ன உடனே ஒரு தீவிரவாதியை போய் பிடிக்கிறோம், இல்லை அவங்கள போய் சுடுறோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஏலியன் அப்படின்ற ஒரு புது கான்செப்டில் பண்ணியிருக்கேன். டேரக்டர், அந்த டீம், அதில் நடித்தவங்களுக்கு அவங்க எல்லாருக்குமே பாராட்டுகள். ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க, ஒரு புதுசாக ஏதோ ஒரு யூஎஸ்பி வேணும், சும்மா யூஸ்வலாக இல்லாமல் அப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு. ஸோ இந்த படம் வெற்றி அடையும், அதுவும் இல்லாமல் இவங்கெல்லாம் சினிமாவில் வந்து பல சூப்பர் ஸ்டார்களை உருவாக்கி ஒரு கைராசிக்காரங்கன்னு சொல்லுவாங்க சார், தொட்டாலே எல்லாமே வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க மூலமாக இந்த படம் வர்றதுனால நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையும். எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு ஆரியாக்கு அந்த டீம் எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றி. அண்ட் ரெஜெண்ட் மூவிஸ் ரிலீஸ் உதயநிதி ஸ்டாலின் முதலாளி அவருக்கும் சண்முகமூர்த்தி சார் இங்கே வந்திருக்காரு சார், ஓடி போயிட்டார் பேச வைக்கல அப்படின்னு பார்த்தா. ஸோ அவங்களுக்கு மற்றும் திங் ஸ்டுடியோ நம்ம ஸ்வரூப் சார் அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ ஆரியா தொடர்ந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம், அதுக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் வெற்றி அடையணும். ஸோ மக்கள் நீங்கள் ஆதரவு தரணுன்றத மனமாக கேட்டுக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நீங்களும் சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ, தேங்க்ஸ். தம்பி அபிஷேக் நல்லா ஆங்கர் பண்ணுறீங்க, தேங்க்யூ. ஆர்மி படத்துக்கு அதே மாதிரி முடிவெட்டு வந்திருக்காரு, நன்றி உங்களுடைய டெடிக்கேஷன். தேங்க்ஸ் கிஷோர், அவருக்கும் நன்றி. ஸோ எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ.